நூறு நாட்களுக்கு மூடப்படும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம். மீண்டும் மொக்கா சூறாவளியின் தாக்கம் ஆரம்பம். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிரடி நடவடிக்கை. பல பாடசாலைகளுக்கு திடீரென விடுமுறை, வெளியான விவரம். எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை குறைப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்றாவது அலகு ஜூன் மாதம் மூன்றாம் திகதியிலிருந்து 100 நாட்களுக்கு மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை மின் மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சத விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதன்படி ஜூன் 13 திகதி முதல் 100 நாட்களுக்கு மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்றாவது அலகு மூடப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் குறித்த காலப்பகுதியில் மின்வெட்டு ஏதும் இருக்காது எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பாரிய பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்படும் இந்த காலப்பகுதியில் ஏனைய அனல் மின் நிலையங்களுடன் இணைந்து அதனை நிர்வகித்து மின்சாரத்தை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். மொக்கா சூறாவளியின் வலு மேலும் அதிகரித்த நிலையில் பங்களாதேஷ் மற்றும் மியான்மரின் கரையோர பகுதிகளை தாக்கியுள்ளது. இந்த நிலையில் அங்கு கடும் மழையுடனான வானிலை நிலவுவதுடன் மணித்தியாலத்திற்கு 120 மைல் வேகத்தில் கடும் காற்று வீசுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தவிர பங்களா விரிகுடா பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள குறித்த சூறாவளி காரணமாக கரையோர பிரதேசங்களில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்நில பிரதேசங்களில் உள்ள கிராமங்களில் சுமார் 4 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் ஏராளமான வீடுகள் பகுதியளவில் கடுமையான பாதிப்படைந்துள்ளன. கடும் மழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அதிகரித்து வரும் நிலையில் பாரிய மண் சரிவுகள் இடம்பெறலாம் என பங்களாதேஷ் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் பல வருடங்களாக வருமான உரிமத்தை புதுப்பிக்காத சுமார் 2.3 மில்லியன் வாகனங்களை கண்டறியும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. கடந்த 5 வருடங்களாக வருமான அனுமதி பத்திரம் பெறாத வாகனங்களின் தரவுகளை தளத்தை சரிபார்த்து அவ்வாறான வாகனங்களின் விவரங்களை வழங்குமாறு திணைக்களம் 9 மாகாணங்களின் பிரதம செயலாளர்களிடம் கேட்டுள்ளதாக ஆணையாளர் நிஷாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த தகவலின் அடிப்படையில் இதுபோன்ற வாகனங்களை கண்காணித்து அவற்றிற்கு என்ன நடந்தது என்பது குறித்து தெரிவிக்க மாவட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் சிலவற்றிற்கு இன்று திடீரென விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சீரற்ற வானிலை காரணமாக தென் மாகாணத்தின் பிற பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு இன்று இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் நேற்று முதல் பெய்து வரும் கடும் மழையினால் பல பாடசாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. எனவே முரபக்க கல்வி வலயத்திற்குட்பட்ட முரபக்க மற்றும் கொட்டபல பிரதேசங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்பட உள்ளதாக முரபக்க வலயம் அறிவித்துள்ளது. அனர்த்த நிலைமை காரணமாக முரபக கல்வி நிலைய வலயத்திற்கு உட்பட்ட பஸ்கொட பிரதேசத்தில் உருபக்க பிரதேசிய பாடசாலை மற்றும் பட்டுவல கணித விதிகள தவிர்த்த அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்படும் என முரபக்க வலய கல்வி அலுவலகம் தெரிவித்துள்ளது. முலட்டியான கல்வி வலயத்தின் திகோட பிரிவிற்கு உட்பட்ட கிடலாக்கம கிழக்கு மற்றும் மேற்கு பாடசாலைகளுக்கு இன்று மூடப்படும் என முலட்டியான வலய அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் அக்குரச கல்வி பிராந்தியத்தின் அக்குரச மற்றும் மாலிம்பட பிரிவுகளுக்கு உட்பட்டு தியலைபவ கணித கல்லூரி, அத்துரளி மகாவித்தியாலயம், பஹிரன்வில கணித கல்லூரி மற்றும் பரதுருவ கணித கல்லூரி ஆகியவையும் இன்று மூடப்படும். இந்த ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னதாக மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலை விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர வெளியிட்டுள்ளார். பல்வேறு வழிகளில் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மின்சார கட்டணங்கள் எதிர்வரும் 2 மாதங்களில் குறைக்கப்படும். எரிபொருள் விலை 2 கட்டங்களாக குறைக்கப்படும். எரிவாயு விலைகளும் மேலும் குறைவடையும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை குறைந்த வருமானம் வீட்டுவருக்கும் மாதாந்தம் கொடுப்பனவு வழங்கப்படும். பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் குடும்பத்திற்கு 3000, 5000, 8000 மற்றும் 15000 ரூபாய் என்ற அடிப்படையில் வங்கிக் கணக்குகளில் பணம் பைப்பிலிடப்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் எரிவாயு மற்றும் எரிபொருட்களின் விலை 100 அல்லது 200 ரூபாவினால் குறைவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்றும் இதன்போது அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் மொக்கா சூறாவளியின் தாக்கம் ஆரம்பம். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிரடி நடவடிக்கை. பல பாடசாலைகளுக்கு திடீரென விடுமுறை, வெளியான விவரம். எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை குறைப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல்.